கே டி ராகவன் அதாவது முன்னாள் மாநில பொதுச் செயலாளரு கே டி ராகவன் அவர்கள் கூட இந்த விநாயகர் சதுர்த்திக்கு தடை போட்டதுனால அவரும் ஒரு அறிக்கையை விட்டுருக்கிறாரு அதாவது விநாயகர் சதுர்த்திக்கு அனுமதி அளிக்க வேணும் இந்த மாதிரி அது இந்துக்களுடைய பண்டிகைன்றதுனால அது அதுல வந்து எந்த பாரபட்சம் காட்டக்கூடாது அப்படின்னு திமுக கோரிக்கை வச்சிருக்காரு அவரு ஏற்கனவே ஒரு இந்து ஆதரவாளர் என்றது எல்லாருக்கும் தெரியும் பிஜேபி கட்சிக்காக முப்பது ஆண்டுகள் உழைத்த அவரு இன்னைக்கு ஏதோ தே எதிரிகளின் சூழ்ச்சியில் சிக்கி சின்ன பண்ணம் ஆயிட்டாரு இருந்தாலும் தன்னுடைய கொள்கை இருந்து சற்றும் விலகாத அவரு இன்னைக்கு ஆதரவு தெரிவிச்சு அந்த மக்களுக்கு உற்சாகமான ஒரு வாழ்த்துக்களையும் தெரிவிச்சிருக்கிறாரு இவர் வந்து எப்படியும் மீண்டும் இந்த பிஜேபிக்கு அதே பதவிக்கு திரும்ப வருவார் அப்படின்றது உத்தரவாதம் இருக்கு என்னன்னா அவரு அந்த வீடியோல இருக்கிறது அது அவர் இல்லை அப்படின்றதுக்கு பல ஆதாரங்கள் சிக்கி இருக்கிறது அதனால பன்னிரண்டு சூழ்ச்சியிலிருந்து வென்று மீண்டும் ஆட்சியை அதே பதவியை அடைவார் என்றும் பிஜேபி தனது களங்கம் துடைக்கப்படும் என்றும் நம்பு பிஜேபி தொண்டர்களும் நம்புறாங்க அந்த கே டி ராகவனும் நம்புறாரு மேலும் அரசியல் தலைவர்கள் அவரு அவருடைய கட்சி நிர்வாகிகள் அதாவது சுப்ரீம் கோர்ட்டு நீதிபதிகள் இது அட்வொகேட்டு போன்றவர்களுடைய அறிக்கையும் அதற்கு சாதகமாகவே இருக்கிறது மீண்டும் புதுப்பொலிவுடன் கே டி ராகவன் கட்சி பணி ஆற்றுவார் இதில் எந்தவித சந்தேகமும் இல்லை